நடிகர் கார்த்தி நடிப்பில் உருவாகி இருக்கும் விருமன் படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இன்று மதுரை ராஜா முத்தைய மன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்நிகழ்ச்சியின் வீடியோ நேரலை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் கிராமத்து கதைக்களத்தை கையில் எடுத்து படமாக்குபவர் இயக்குனர் முத்தையா. குட்டிப்புலி, கொம்பன், மருது, கொடிவீரன் உள்ளிட்ட பல படங்களை இயக்கியுள்ளார். படங்கள் கிராமத்து ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றன. இவர் இயக்கிய படங்கள் அனைத்திலும் சாதிய சாயல் இருப்பதாக விமர்சிக்கப்பட்டது. குறிப்பாக கௌதம் கார்த்திக் நடிப்பில் உருவான தேவராட்டம் படம் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. படமும் தோல்வியை தழுவியது. அதன் பிறகு விக்ரம் பிரபு நடிப்பில் புலிகுத்தி பாண்டி என்ற படத்தை இயக்கினார். அதுவும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இந்நிலையில் மீண்டும் ஒரு கிராமத்து கதையை முத்தையா கையில் எடுத்த படம் தான் விருமன். இப்படத்தில் கார்த்திக் நாயகனாகவும் அவருக்கு ஜோடியாக பிரம்மாண்ட இயக்குனர் என அழைக்கப்படும் இயக்குனர் சங்கரின் இரண்டாவது மகள் அதித்தி சங்கர் நடித்துள்ளார். படத்தை சூர்யா மற்றும் ஜோதிகாவிற்கு சொந்தமான 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிக்க இசையமைப்பாளராக யுவன் சங்கர் ராஜா களமிறங்கி இருக்கிறார். முன்னதாக விருமன் திரைப்படம் விநாயகர் சதுர்த்தி தினமான ஆகஸ்ட் 31 வெளியாகும் என படக்குழுவால் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஆகஸ்ட் 12 வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நடைபெற்ற இந்த திரைப்படம் விரைவாக எடுத்து முடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.